மேடம் மேடம் பார்ட்டியில் பிஸியாக இருக்காங்க, யாரையும் பார்க்க முடியாது, அதனால் உள்ளே யாரையும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சில்க் வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னேன் மேடம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் மேடம். எதுக்காக பார்ட்டி? மேடம்க்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு கிடச்சிருக்கு, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ. கூட்டம் கலையாது. என்னால் இப்படி பைத்தியக்கார மாதிரி வண்டியிலேயே உட்கார முடியாது. வண்டியை திருப்பேன். நான் போய் அங்கே என்னென்னு பார்த்து ஒரு பார்ட்டிய தானே கெடுத்தேன், இப்போ இன்னொன்னு கெடுக்கட்டா? இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க சில்க், ஆனா ஹீரோ நீ மட்டும்தான். சில்க் அவரோட பிரைவேட் பார்ட்டியில நீ செஞ்ச கலாட்டாவுக்கு அவ வாழ்க்கையில இனிமே பர்த்டே பார்ட்டியை கொண்டாட கூட பயப்பட போறா. சில்க் நினைச்சது செய்வான், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. சூர்யா முகத்தை பாத்தியா? அவரோட முகம் வெயில வாடின பூ மாதிரி மாறிடுச்சு. நீ ஒன்னும் தப்பா நினைக்கல, எல்லாரும் முன்னாடியும் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், மனசுல பட்டுச்சு செஞ்சிட்டேன். இதயம் லெப்ட் சைட்ல இருந்தாலும் அது எடுக்கிற முடிவு எப்பவும் ரைட்டா தான் இருக்கும். ரைட்டர் சார் பின்னிட்டீங்க. நீ போய் படுத்து தூங்க. காலையில நான் விஜயனுக்கு கதை சொல்லணும். உனக்கும் ஷூட்டிங் இருக்குல்ல? இப்பதான் ரெண்டு பேரும் மனசை எரிய விட்டு வந்தேன். நீ என்னடானா படுத்து தூங்குன்ற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு பத்திக்கும். பத்திக்கட்டும். போர்டர்ல நின்னுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடக்கூடாது. புல்லட் கன்ல இருந்து வெளியே வந்து
வில்லனோட உயிரை பிரிச்சிடுது. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஏன்டா ஆடியன்ஸ் தேட்டர்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்குள்ள எப்படி எண்ட் ஆகும்? என்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் முடியாது. கத்தி சண்டை கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல ட்ரெஸ் கிழியணும், உடம்புல காயம் படணும், ரத்தம் சேர்ந்தனும், அப்போ விசில் பறக்கும். அதுதான் ஆண்டு நான் சொல்கிறேன். கத்தி சண்டை வச்சுக்கோ, கிளைமேக்ஸில் கத்தி சண்டை வச்சுக்கோ. சார், ஹீரோ ஒரு போலீஸ்காரர், அவர்கிட்ட எப்படி கத்தி இருக்கும்? பாயிண்ட் தான், பாயிண்ட் பிடிச்சிருக்கான். பரம்பரை சொத்தாக இருக்கலாம், அப்பங்காரம் வச்சிருக்கலாம். ஆனா கதைப்படி ஹீரோ ஒரு அனாதை. போரிங், போர் அடிக்கும். ஹீரோ அனாதையா இருக்கிற கதை எல்லாம் 60s-ல 70s-ல, இப்போ நாம 80s-ல இருக்கோம். ஹீரோக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுங்க. தங்கச்சி இருக்கணும், அவளை செல்லமாக வளர்க்கணும், அப்புறம் கற்ப சூறையாடணும். தங்கையின் கற்பு சூறையாடப்பட்டதால் பழித்தீர்த்து கொண்டான் நமது ஹீரோ. அது கிளைமேக்ஸ், அப்பதான் சூப்பரா இருக்கும். என்ன விஜயன்? சூப்பர் சார். எப்படி சார் உங்களுக்கு இந்த கற்பனை எல்லாம் வருது? யூ ஆர் எ ஜீனியஸ் சார், யூ ஆர் எ ஜீனியஸ். இட்ஸ் எ கர்ஸ் விஜயன், இட்ஸ் எ கர்ஸ். என்னப்பா நீ என்ன சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்லட்டா, சூப்பர் ஹிட். ஆசத்திடும் காலக்கிடும். மனுஷனுக்கும் குதிரைக்கும் இருக்கிற வித்தியாசம் சிலுக்குக்கு புரியல. குதிரை ஃபார்ம்ல இருந்தா ரேஸ்ல ஜெயிக்கும், மனுஷன் ஃபார்ம்ல இருந்தா நாட்கள் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் நிற்கவும் மாட்டான், திரும்பி பார்க்கவும் மாட்டான். ஹலோ, ஹே காய்ஸ், ஸ்டாப் பிரஸ் நவ. சில்க் பத்தி ஏதாவது புது நியூஸ் வந்திருக்கா? இது சாதாரண நியூஸ் இல்ல, எல்லாரையும் கலக்க போற நியூஸ். சீக்கிரமா சொல்லுங்க நீலா, சில்க் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் இன்னும் அதை யோசிக்கல. என்ன யோசிக்கல? சில்க்குக்கு நான் என்ன பேர் கொடுக்கணும்னு? பஜாரியா, அப்பாவியா, வாம்ப், ஆர் ஜஸ்ட் எ விக்டிம்? போட்டோ எப்படி இருக்கு? நான் கட் பண்ணி வச்சுப்பேன். நம்ம ரெண்டு பேரை பத்தி தப்பு தப்பா எழுதிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கவலைப்பட்டதும் இல்லை, கண்டுக்கவும் மாட்டேன். நான் ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி வச்சுப்பேன், அதுவும் நல்லா இருந்ததுன்னா. பத்திரிகையோட ஆயுசு ஒரு நாளாக இருந்தாலும் அதில் வர நியூஸ் எத்தனையோ வருஷங்களுக்கு இருக்கும். இந்த நயாலா இது வரைக்கும் உன்னை பற்றி நல்லாவே எழுதுனதில்லை. இன்றைக்கு உன்னை திரௌபதினு எழுதியிருக்காங்க. சிலுக்க முட்டாளாக நடந்துக்கிட்டா. அப்பாவியா இருந்திருந்தா கூட அனுதாபம் கிடைச்சிருக்கும். அவளோட முன்கோபத்தால் அவள் அசிங்கப்பட்டா. அன்னைக்கு அவள் பேப்பர் படித்தது தான் தப்பு. ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து யோசிக்க ஆரம்பித்தான்.